வாட்ச்லேயே கார் ஓட்ட கண்டுபிடிப்பேன். This video is sponsored by Vasant & Co. Ponvandu Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. இது ராஜராஜனுடைய முதல் கல்வெட்டு இங்கே தான் ஆரம்பிக்கிறார். மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு வம்சம் சோழ வம்சம். அவர் கட்டின முதல் கோயில் தஞ்சாவூரில் விசும்ப சூதனி என்ற ஒரு துர்க்கைக்கு கட்டின கோவில் ஆதித்த சோழன் ஆரம்பித்து வைக்கிறான். ராஜராஜனுடைய ஆட்சி தான் சோழ வம்சத்திலேயே இல்லாட்டி தமிழக வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம்னு ஒரு சொல்லணும். ராஜராஜன் திருவாயில் நீ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது நான் அதை பற்றி இப்போ ஒரு கட்டுற ஒன்று இந்த கும்பாபிஷேகத்தின் போது எழுதியிருந்தேன் அந்த தினமலர் பேப்பரில். இதுக்கு வந்து அஸ்திவாரம் வந்து 6 அடி தான். அஸ்திவாரம் இதுக்கு மொத்த அடி அடுத்து 216 அடி. உத்தரத்தில் இருக்கிறதுக்கு 6 அடி. இது இந்த நாசியில் நடுவில் ஒரு தொப்பி வச்ச ஒரு வெள்ளையர் ஒரு ஒரு ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்காரனா ஒரு பிரிட்டிஷ்காரனா இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெரிய கோயிலில் மொத்தம் 107க்கு மேலே கல்வெட்டுகள் இருக்குது. இல்லை மிக அதிகமானது ராஜராஜனுடைய கல்வெட்டுகள் தான். இந்த கல்வெட்டுகள் வச்சுருக்கிற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் பாருங்கள். இதை இப்படி இதெல்லாம் கொண்டுட்டு போனாங்கிறது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம். இந்த இடத்துக்கு பேர் பட்டிகைன்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் பட்டிகை அப்படின்னு பேர். இந்தமாரி இடத்துல இருக்கிறதா இந்த ராஜாவுடைய முதல் கல்வெட்டாக வரும். இது ராஜராஜனுடைய முதல் கல்வெட்டு இங்கே தான் ஆரம்பிக்கிறார். நம்ம ஃபோட்டோகிராஃபர் நிற்கிற இடத்துல இருந்து தான் அந்த உத்தரவு போடுறார். நான் சொல்கிறத நீ கல்லில் எழுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நின்றுட்டு இதை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கு கல்வெட்டு முத முத அடிக்கிறத அவர் நின்று 1000 வருஷத்துக்கு முந்தி பார்த்துருக்கார். இந்த இடத்துல நின்று தான் அந்த கல் தச்சர்கள்னு சொல்கிறத எழுதியிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கோடு பிடிச்ச மாதிரி. இப்போ கூட நமக்கு இந்த பேப்பரில் எழுத முடியாது. நம்ம பிள்ளைங்க கோழி சிச்ச மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி எழுதுன இந்த கல்வெட்டு ராஜராஜனுடைய முதல் கல்வெட்டு. இது இதில் அவருடைய மெய்கீர்த்தியை சொல்லி இந்த கோயிலை நான் தான் கட்டினேன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு என்னென்ன யாரெல்லாம் கொடுத்தாங்கன்றது சொல்கிற இந்த கல்வெட்டு. இதில் ஒரு கல்வெட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. இது என்னுடைய சாசனம் அதையும் சொல்கிறாரு. நான் கட்டினேங்கிறது மட்டும் கிடையாது, இந்த சாசனம் என்னுடையது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறார். அதை இது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பாதி வரி வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறார். இந்த எழுத்துக்கு பேர் கிரந்த எழுத்துன்னு பேர். இதை வந்து சமஸ்கிருதத்தில் இதை லாங்குவேஜ் என்ன சொல்கிறாருன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களம் உண்டாகட்டும். எல்லா கல்வெட்டும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஏதத் இதுன்னு அர்த்தம். ஏதத் விஸ்வஸ்ரேணி மாலோபலாலிதம் சாசனம் ராஜராஜஸ்ய இங்கே வரைஞ்சிருக்கு ராஜகேசரி வர்மனஹா. ராஜாக்கள்லாம் வந்து தங்களோட முடிசூடு இருக்கின்ற வைரங்களை இருக்கு முடிசூடுகின்றத என்னுடைய காலை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது அந்த காலெல்லாம் பல பலன்னு மின்னுமே அந்த ராஜராஜன் அனுப்ப சாசனம் இது சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி வச்சுப்பேன். சான்ஸ்கிரிட்டில் ரெண்டு புள்ளி வச்சு 3 கோடு போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த வரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழில் ஆரம்பிக்கிறார். பெருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை. எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க. இப்போ அது மாதிரி அடிக்க முடியாது. குழிவாக இருக்குது பாருங்கள். பல பட்டையாக அடிப்பாங்க. கல்லில் வெட்டுக தெரியுதா பார்த்தீங்களா. கல்லிகள் வெட்டுக என்று திருவாய் மொழிஞ்சருள வெட்டின. பெரிய கோயில ராஜராஜ சோழன் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு கட்டி முடித்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாயக்கர்கள் வர்றாங்க. நாயக்கர்கள் ஆட்சி முடித்த கையோடைய மராட்டியர்கள் ஆட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. சத்ரபதி சிவாஜியினுடைய பெரிய தாயாருடைய மகன் எக்கோஜிங்கிறவர் ஆரம்பித்து வைக்கிறாரு தஞ்சாவூரில் மராட்டிய வம்சத்தினுடைய ஆட்சியை. அவங்களுடைய தாய்மொழி மராட்டி மொழி. அது இந்த வம்சத்தில் 13வதாக வந்தவர் சர்போஜி. ரெண்டாம் சர்போஜிங்கிற ரெண்டு சர்போஜி இருந்திருக்கிறாங்க. ரெண்டாம் சர்போஜிங்கிற அவர் வர்றதுக்கு முந்தி இந்த கோவில்களில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு கண்டோன்மெண்ட்டாக வச்சுருந்ததுனால ரொம்ப டேமேஜாக வழிபாடு இல்லாமல் கிடந்துருந்துருக்கு.
அப்போ அவர் என்ன பண்ணுறார், ராஜ்யத்தையே கொடுத்துட்டு வெள்ளக்காரங்கிட்ட, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட, எங்கிட்ட கோயிலெல்லாம் கொடுத்துரு, எங்களோட தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி வாங்கிக்கிட்ட கோயில்களில் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒன்று. 1801 1801 இந்த கோயில் திருப்பணியை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து பல திருப்பணிகள் பண்ணி இந்த கோயிலை இன்றைக்கி இருக்கிற லெவலில் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் ரெண்டாம் சர்பூஜி மன்னர் தான். அவர் பண்ண இன்னொரு பெரிய காரியம் என்னென்னா, அந்த அவங்களுடைய வம்சாவளியை, சத்ரபதி சிவாஜியினுடைய அப்பா வந்து ஷாஜி, அவங்களுடைய அப்பா வந்து மாலோஜி ராவ்னு பேர். ஸோ சத்ரபதி சிவாஜியினுடைய தாத்தா காலம் தொடங்கி அவங்களுடைய வம்சாவளி என்ன அப்படின்னு, அவங்களுடைய ஃபேமிலி நேம் வந்து போன்ஸ்லே, சிவாஜி போன்ஸ்லே. இப்போ இருக்கிற அந்த வம்சாவளியில் இருக்கிறவங்களுக்கு 6வது தலைமுறை சர்போஜிக்கு அப்புறம் பாபாஜி ராஜா போன்ஸ்லே அப்படின்னு பேர். அந்த போன்ஸ்லே வம்ச சரித்திரத்தை தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த திருச்சுற்று மாளிகையில் தெற்கு பக்கத்தில் ஆரம்பித்து இந்த நிறுத்தி சன்னதி வரைக்கும் கொண்டு வந்து அந்த பரிவார ஆலயத்து பிள்ளையார் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் த வேர்ல்ட். இதில் வந்து லாங்குவேஜ் மராட்டி, அந்த ஸ்கிரிப்டு வந்து தேவநாகரி லாங்குவேஜ், மராட்டி லாங்குவேஜில் இருக்குது அது. எழுத்து வந்து தேவநாகரி, இப்போ ஹிந்திலலாம் எழுதுகிறோம் இல்லையா தேவநாகரி, ஹிந்தி சான்ஸ்கிரிட்னா தேவநாகரி ஸ்கிரிப்டில் தான் வருவது. அந்த ஸ்கிரிப்டில் எழுதுக்கிறது போன்ஸ்லே வம்ச சரித்தம். உலகத்திலேயே மிக நீண்ட மிகப்பெரிய கல்வெட்டு இது. எந்த ராஜாவும் இந்தியாவில் பண்ணலை, கல்வெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறார். அந்த ராஜ் 13 தஞ்சாவூர் சர்போஜி வரைக்கும் உள்ள ராஜ்யத்தை ஆண்ட விஷயம் விவரம் முழுக்கவே இதில் கம்ப்ளீட்டாக இதில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதில் இந்த கோவிலை கட்டினதே மராட்டா சர்போஜி செகண்ட் தான் அதை கட்டினார். கட்டிட்டு இதுக்கு வந்து மராட்டா பிள்ளையார்னே இப்போ பேர் அது. இந்த அதில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கல்வி இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தஞ்சாவூரில் இந்த வெட்டியானுங்கன்னு சொல்கிறாங்களே இல்லையா, அவங்க உள்ள ஒரு டிஸ்பியூட் வந்துடுது. நான் உள்ளூர்காரன், நான் வெளியூர்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட் வந்துடுது. அந்த டிஸ்பியூட்டை வந்து எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறத இதை கூட ஒரு கல்வெட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு அதுக்கு தான். இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு வம்சம் சோழ வம்சம். 450 ஆண்டுகள் ஆரம்பம், 880 அவர்களுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. விஜயாலய சோழன் என்பவர் திருப்புரம்பியத்திலே நடந்த ஒரு போரில் பல்லவர்களை தோற்கடித்து, அபராஜிதவர்மன் பல்லவ வம்சத்து அரசனை தோற்கடித்து தஞ்சாவூரில் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணார். விஜயாலய சோழன் என்பதுதான் பிற்கால சோழர்களை முதல் சோழ மன்னன். அவர் கட்டின முதல் கோயில் தஞ்சாவூரில் நிசும்ப சூதனி என்ற ஒரு துர்கைக்கு கட்டின கோவில், அது திருவாலங்காட்டு செப்பேட்டில் இந்த தகவலை அவங்க சொல்கிறாங்க. அது மூலமா தான் நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவருடைய பையன் விஜயாலயன் காலத்தில் பெரிய கோயில் கட்டின மாதிரி நமக்கு ஒன்றும் தகவல் கிடையாது, தவிர நிறையா ஒன்றும் கோவில்கள் கிடையாது. அதற்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன், ஆதித்த சோழன்னு பேர், ரெண்டாவது ஆதித்த சோழன் வரும், ரெண்டாவது ராஜா. அவங்க காலத்தில் கொஞ்சம் கோயில்கள்லாம் கட்டுறான். ஏகதள கற்றளிகள்ங்கிறது ஒரே ஒரே தளம் வச்சு கட்டுறது. இது வந்து 13 தளம், இது 13 தளம், அது ஏகதளன்ட்டுன்னு ஒரே தளத்தில் வச்சு கட்டுற கோயில். அவன் இதை ஆரம்பித்து வைக்கிறான், ஆதித்த சோழன் ஆரம்பித்து வைக்கிறான். ஆதித்தனுடைய பையன் பராந்தக சோழன், அவன் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏகதளங்கிறத திரிதளங்கிறது 3 தளம் 5 தளம் அந்த மாதிரி கட்டின கோயில். அதில் ஒரு கோயில் தான் நம்ம பார்க்க போகிற, இந்த புள்ளமங்க கோயில், புள்ளமங்களை பார்க்க போகிறோமே அந்த கோயில் அதுதான் இருந்தது. அது வந்து 3 தளங்கள் அமைந்த ஒரு கோயில் இருந்தது. ஸோ அவன் காலத்தில் கட்டின, அந்த பராந்தகன் காலத்தில் கட்டின கோயில் மிகச்சிறப்பான சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் நிறையா இருக்கும். அதில் பராந்தகனுக்கு அப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் கோயில் கட்டின மாதிரி கிடையாது. பராந்தகனுக்கு அப்புறம் வர்றவன் கண்டராதித்த சோழன் வர்றாரு. கண்டராதித்த சோழனுக்கு வந்து பையன், சின்ன பையனாக இருக்கான் உத்தம சோழங்கிறதுனால அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து ராஜ்யம் ஆள முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய தம்பிக்கிட்ட கொடுக்குறாரு, அரிஞ்சய சோழன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் அரிஞ்சய சோழன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பையன் சுந்தர சோழன்கிட்ட கொடுக்குறாரு. சுந்தர சோழன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையன் ஆதித்த கரிகாலனுங்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு, ராஜராஜனுடைய அண்ணன்ட்ட கொடுக்குறார். இது இந்த வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் அந்த இது. இதில் உத்தம சோழன் இடையில் வந்து நியாயமாக கிடைக்க வேண்டியது 2-3 தலைமுறையுமாக கிடைக்காம போனோன்னே அவர் ஒரு போர்க்கொடைய உயரத்தை எனக்கு வேணும்னு கேட்குறம்போது இந்த ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணிடுறாங்க. ஆதித்த கரிகாலனை வந்து கொலை பண்ணுறாங்க, ஆட்சியில் இருக்கிறவரை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ராஜேந்திர ராஜராஜன் என்ன பண்ணுறார், ஒதுங்கிடுறார். சித்தப்பா உத்தம சோழன் ஆட்சி பண்ணட்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஒதுங்கி இருந்து அவருடைய காலம் நிறைவடைந்ததும்
இவர் இப்போ ஆட்சிக்கு வர்றார். ராஜராஜன் ராஜராஜனுடைய ஆட்சி தான் சோழ வம்சத்திலேயே இல்லாட்டி தமிழக வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம்னு ஒரு சொல்லணும். ஏன்னா இந்த பெரிய கோயிலால் மட்டும் கிடையாது, அவர் பண்ண நிர்வாகம் அப்படி ஒரு குழந்தைய பிக்கிறத விட பெரிய விஷயத்தோடு அதை வளர்த்து ஆளாக்குற மாதிரி இல்லையா, அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் இங்கே பண்ணி வச்சுட்டு போட்டு இப்போ கூட பார்த்தா நம்ம தொட்டியிலேருந்து கூட அது என்ன கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி கூட ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு கட்டியிருக்காரு. அவருடைய முதல் வெற்றி என்னன்னா ராஜராஜனுடைய ஆட்சிக்கு வந்தது 1985. அவர் முதல் 2 வருஷத்தில் முதல்ல படையெடுத்து போனது வந்து கேரளாவுக்கு தான் படையெடுத்து போகிறார். கேரளாவுக்கு படையெடுத்து போகிறார். ஏன் அங்கே கேரளாவுக்கு படையெடுத்து போகிறார் அப்படின்னா, அங்கே வந்து காந்தலூர் சாலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காந்தலூர் சாலை வந்து ஒரு டெரரிஸ்ட் ட்ரைனிங் சென்டராக இருந்திருக்கு. இது ராஜராஜன் மட்டும் கிடையாது, பின்னாடி வர்ற சோழ மன்னர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த காந்தலூர் சாலை மேலே படையெடுத்து போகிறாங்க. முக்கியமான காரணம் ஒரு டெரரிஸ்ட் சென்டர் ஒன்று. பட் இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, கிங் மேக்கர்ஸ், நாங்கள் தான் கிங் மேக்கர்ஸ், நாங்கள் நினச்சவங்களும் ராஜாவாக்குவோம் மந்திரி ஆக்குவோங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால முதல்ல போய் அதை அடிக்கணும்னு போகிறார். அப்படி போகும்போது முதல்ல அடி வாங்கிறது பாண்டிய ராஜா அனந்தவர்மன் சொல்லி பாண்டிய மன்னன் முதல்ல அடி வாங்குறான். அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போய் பாஸ்கர ரவிவர்மனுங்கிறவனை போய் ஜெயிச்சு அந்த காந்தலூர் சாலையை அழிச்சிடுறார். அதனால் ராஜராஜனுடைய கல்வெட்டு முதல்ல என்ன வரும்னு கேட்டால், காந்தலூர் சாலை கலமறுத்து அருளி. இந்த கலம்ங்கிறது நிறைய பொருள் சொல்லுவாங்க, கலம்ங்கிறது நிறைய பொருள் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உண்மையாக இது என்னன்னு கேட்டால், அது ஒரு டெரரிஸ்ட் சென்டராக இருந்ததை போய் டிமாலிஷ் ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அது வெற்றியினுடைய நினைவாக என்ன பண்ணுறாரு, இது காந்தலூர் சாலையை ஜெயித்தது கேரளாவை ஜெயித்த மாதிரி, அதனால் என்ன பண்ணுறாரு, கேரளாக்காரனுக்கு நான் யமன் அப்படிங்கிற மாதிரி வெரி ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்தால் முன்னாடி இருக்கு பாருங்கள் அதை கட்டுறார். அதுக்கு பேர் கேரளாந்தகன் திருவாயில்னு பேர், கல்வெட்டில் வருது கேரளாந்தகன் திருவாயில்னு வருது. அது ஒரு வெற்றி சின்னம், அது வந்து நுழைவு வாயில் கிடையாது, இந்த கோயிலினுடைய என்ட்ரன்ஸ்லேயும் வராது, கோயிலுடைய காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் வராது. கோயில் காம்ப்ளெக்ஸ் தான் இது மட்டும்தான் வரும், ராஜராஜன் திருவாயில் மட்டும்தான் வரும். கோயில் காம்ப்ளெக்ஸில் பார்த்தா தெரியும் அது வெற்றி சின்னமாக அந்த அங்கே இருந்துருந்துருக்கு. அதில் அதுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் மிக அற்புதமான ஒரு கட்டட கலை இந்த எல்லாமே. இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்கிறதுலாம் ஒரு பெரிய க்வெஸ்சன், இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு முடிவு இல்லை. எல்லாம் ஒரு யூகமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இங்கேருந்து வந்திருக்கலாம் அங்கேருந்து வந்திருக்கலாம் இங்கேருந்து வந்திருக்கலான்ட்டு. பட் இட் இஸ் நாட் அட் ஆல் கப் அது இந்த முடிவுக்கு வராமல் இருக்குது. ஒரு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டே என்ன இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தாப்பில் வர்றது வந்து ரெண்டாவது இருக்கிறது வந்து ராஜராஜன் திருவாயில்னு பேர். அந்த ராஜராஜன் திருவாயிலும் கல்வெட்டில் வருது. அதில் தான் வந்து இந்த கோயிலுக்கு உள்ள அம்சம், இந்த விமானத்துக்கு உள்ள கோபுரத்துக்கு உள்ள அம்சங்கள்லாம் அதில் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மேலே வந்து நாசின்னு சொல்கிறது, இந்த மேல் பகுதியில் நாசின்னு சொல்கிறது. அதில் சிவபெருமானும் உமையோட இருக்கிற போது பக்கத்தில் ஒரு வணங்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும், அதுதான் ராஜராஜன். ராஜராஜன் திருவாயில் நீ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது நான் அதை பற்றி இப்போ ஒரு கட்டுரை ஒன்று இந்த கும்பாபிஷேகத்தின் போது எழுதியிருந்தேன் அந்த தினமலர் பேப்பரில். அது மேலே நாசியில் வந்து ரெண்டு பேர் சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் அப்படி வணங்கிட்டு நிற்பார். சிலர் அது வந்து செவ்வப்ப நாயக்கன்னு சொல்லுவாங்க, வாய்ப்பே கிடையாது. அது வந்து ராஜராஜன் தான், ராஜராஜன் திருவாயில் ராஜராஜனை தவிர வேறு யாரையும் வைக்க போகிறது கிடையாது. பின்னாடி வந்து செவ்வப்பாய் நாயக்கன் நினச்சிருக்க மாட்டான் வைக்கணும், அந்த இடத்துல நம்மளை வைக்கணும், அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி இந்த சிற்பிகள் ஆசைப்பட்டு ராஜராஜனுடைய சிற்பத்தை அங்கே வைக்கணும், ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிடணும்னு சொல்லி அந்த இடத்துல அதை கொண்டு வச்சுருந்துருக்குறாங்க. அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழையிறமே இங்கே இருக்கிற எல்லாமே ராஜராஜன் காலம் தான். அதுக்கு ராஜராஜன் காலம் ஒன்று வந்து இது பின்னாடி வந்து நம்ம சரபோஜி, ரெண்டாம் சரபோஜி இதை கட்டுறாரு. அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதி கூட ரெண்டாம் சரபோஜி கட்டினது தான். இந்த மடப்பள்ளியும் ரெண்டாம் சரபோஜி கட்டினது தான். அது பாக்கி எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு உத்தமமான கோயிலுங்கிறது. சில கோயில்களுக்கு சில ஆகம விதிப்படி கட்டுறதுல வந்து சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை மூர்த்தி இத்தனை மூர்த்திகள் இருக்கணும், இத்தனை பரிவார தேவைகள் இருக்கணும், பஞ்சமூர்த்திகள்னு சொல்கிறது. புள்ளமங்க போனோம்னா 5 மூர்த்திகள் மட்டும்தான், இது கோஷ்டான்னு சொல்கிறது, கோஷ்டத்தில் 5 மட்டும் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் உத்தமாக உத்தமங்கிறது. இந்த திருச்சுற்று மாளிகையில் 36 சன்னதிகள் டோட்டலாக இருக்குது, அஷ்டதிக் பாலகரை தவிர. இந்த இடத்துல நிறுத்தின்னு சொல்கிறது, இந்த பக்கத்தில் தெற்க இருக்கிறது அது யமன்னு சொல்கிறது, இந்த பக்கத்தில் வருணன்னு சொல்கிறது, அந்த பக்கத்தில் வாயுன்னு சொல்கிறது, கடைசியில் ஈசானன்னு சொல்கிறது, அதெல்லாம் வச்சு. பட் எல்லாமே டேமேஜ்டு, ஒரு 2-3 தான் உருப்படியாக கூட இல்லை, எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது. 36 சன்னதிகள் வச்சு உத்தமாக உத்தமாக கட்டி எல்லாத்தையும் கல்வெட்டில் எழுதிச்சு. அது 10-4 ஆரம்பித்து 10-10 முடிச்சிடுறாரு. 10-4 6 வருஷத்தில் முடிச்சிடுறாரு. இதுக்கு வந்து அஸ்திவாரம் வந்து 6 அடி தான்,
அஸ்திவாரத்துக்கு மொத்த அடி அடித்து 216 அடி வசரத்தில் இருக்கிறதுக்கு 6 அடி இது. இந்த கல் இந்த கோயிலை கட்டினது யார் யார் வேணால் சொல்லிக்கலாம் இல்லையா? பத்திரமா எழுதி வச்சுருப்பிருக்காங்க. ஆனால் ராஜராஜா என்ன பண்ணார், இந்த கோயிலை நான் தான் கட்டினேன் அப்படிங்கிறது அவர் கல்வெட்டை சொல்கிறார். திருமகள் போல பெருநில செல்வியும் கல்வெட்டு ஆரம்பிக்கும். அதாவது இது பூமாதேவியும் எனக்கு சொந்தம், இந்த லக்ஷ்மியும் எனக்கு சொந்தம். இப்போ பெருமாளுக்கு சொல்கிறோம்ல ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறோமா இல்லையா, அவர் வந்து அப்போ தானே ஒரு கோடீஸ்வரனாக இருக்க முடியும். அதுமாதிரி திருமகள் லக்ஷ்மி பெருநில செல்வியும் பூமாதேவி எல்லாம் எனக்கு சொந்தம்னு ஆரம்பித்து அதில் சொல்வார் கடைசியாக அவருடைய மெய்கீர்த்தின்னு சொல்கிறது. எங்கெங்கெல்லாம் ஜெயித்தோங்கிறத சொன்ன முதல் ஆள் இவர் தான். இது பொய்கீர்த்தி கிடையாது, மெய்கீர்த்தி. எங்கெங்கெல்லாம் போய் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும். காந்தலூர் சாலை, களமருத்தி அழி, கங்கபாடியும், நிலம்பபாடியும், தடிகைபாடியும், குடமலை நாடும், கொல்லமும், கலிங்கமும்னு இந்த கல்வெட்டில் வரும். கடைசியில் பாண்டி குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச இத்திருக்கற்றளி ராஜராஜேஸ்வரமுடையார்க்கு அடுத்தன்னு சொல்கிறாரு. தஞ்சாவூர் வள அதுக்கு பின்ன பாண்டி குலாசனி வளநாட்டு. பாண்டி குலாசனி வளநாடுன்னா பாண்டியர்களுக்கு அசினின்னா இடி போன்றவன்னு அர்த்தம், எதிரி. அண்டு பாண்டியனுக்கு இதுக்கு ஆவே ஆகாது. பாண்டி குலாசனி வளநாட்டு, அவர் வளநாடுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அவர் பேரால் அமைஞ்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட் வளநாடுங்கிறது சொல்கிறார். எந்த இடத்துல இந்த கோயில் கட்டினா அப்படிங்கிறதுக்கு பாண்டி குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தாலுகா தஞ்சாவூர் மூணு இடம் சொல்கிறார். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் நம்ம போடுறோமா இல்லையா, ஒரு தாலுகா போட்டு டிஸ்ட்ரிக்ட் போட்டு தானே போடுவோம். அந்த மாதிரி பாண்டி குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச இத்திருக்கற்றளி ராஜராஜேஸ்வரமுடையார்க்கு நாம் கொடுத்தனவும் ராயல் வி நம் அக்கன் கொடுத்தனவும் அக்கா குந்தவை நாச்சியார் கொடுத்தது. பாருங்கள் பொண்டாட்டி சொல்லலை பாருங்கள், முதல்ல அக்காவுக்கு தான் சொல்கிறார். அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும், பெண்டுகள்ங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, பொண்டாட்டிங்கிறது கிடையாது, பெண்டுகள் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அப்புறம் மற்றும் கொடுத்தார் கொடுப்பனவும் கல்லில் வெட்டுக என்று திருவாய் மொழிஞ்சருள கல்லில் வெட்டின முத கல்வெட்டு தான். ஓ இதில் என்ன சொல்கிறாருன்னா, என்ன என்ன இந்த கோவில் கொடுத்துருக்கார், நிலங்கள் என்ன, ஆடுகள் என்ன, மாடுகள் என்ன, இது ஆட்கள் வேலை செய்கிறதுக்கு பரிகாரங்கள் கொடுறோம்னா அந்த ஆட்கள் எவ்வளவு, அவங்களுக்கு என்னென்ன சம்பளம் கொடுத்துருக்குறோம், இதுக்கு வந்து கோவில் பண்டாரம் இதுலேருந்து சம்பளம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கெல்லாம், கோவிலுக்கு மட்டும்தான் அது, பாக்கி பேருக்கு சம்பளம் அரச பண்டாரத்துலேருந்து கொடுக்கணும், ராஜ்யத்துலேருந்து கொடுக்கணும் என்ற எல்லா தகவலையும் எழுதி வச்சுருக்கார். இங்கே கூட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள், இந்த பிள்ளையாருக்கு ஒரு நாளைக்கு 150 வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 150 வாழைப்பழம், வருஷம் 360 தான் அப்போ கணக்கு, வருஷம் 360 நாளைக்கு இந்த வாழைப்பழம் வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கிறார். கருத்துட்டாங்குடியில் இருக்கிற வியாபாரிகள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து 12% வட்டியில் ஒரு நாளைக்கு 150 பழம் கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. இவருக்கு பேர் பரிவார ஆலயத்து பிள்ளையார்னு பேர். இந்த பிள்ளையாரை சுற்றியே இந்த கல்வெட்டு இருக்குது. ஸோ இந்த ராஜராஜன் காலத்தில் இந்த பெரிய இருக்கிற நிறைய பேர் கோயில் கட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் கோயில் கட்டினது கிடையாது. பெரிய ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டிருக்காரு. இவருக்கு அப்புறம் வர 8வது ராஜா தாராசுரத்தில் வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காரு ராஜராஜேஸ்வரம், அதுக்கும் பேர் அது. அதெல்லாம் கூட இதுக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால் அது ராஜராஜனுக்கு உள்ள ஒரு இழுப்பு ஈர்ப்பு. இதை பற்றி நிறைய நிறைய புனை கதைகள் இருக்கும், பொய் கதைகள் இருக்கும், ஊகமாக சொல்கிறது இருக்கும், எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள். தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தில் ஒரு வெள்ளக்காரனுடைய சிலை இருக்கிறது அடிக்கடி கேள்வி போகிறோம், அது எந்த அளவுக்கு சார் உண்மை? தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி சுற்றி நடக்கிற பல யூகங்களான விஷயங்களில் இன்னும் புனை சுருட்டு கதைகள்ங்கிறதுல அந்த இதுவும் ஒன்று தான். ஒரு வெள்ளக்காரனுடைய தலை இருக்குது உண்மை தான், ஆனால் அது எதுக்காக வச்சாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் ரொம்ப பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. அது தெரியாததுனால சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னா தப்புன்னு சொல்லலாம். தெரியாமல் ஏதோ ஒவ்வொருத்தர் சொல்லி செய்தி வழி செய்தி அவங்கள்ட்ட 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 சொல்லி கடைசியாக தஞ்சாவூர் ராஜா வெள்ளக்காரன் தான் ஆட்சி பண்ண போகிறாங்கிறதுக்காக அப்படி ஒரு சிலை வச்சுருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பெரிய கோயில் விமானத்தினுடைய வடக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டாவது இதுக்கு மேலே ஒரு நாசின்னு சொல்கிறது, இந்த நாசியில் நடுவில் ஒரு தொப்பி வச்ச
ஒரு வெள்ளையர், ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனா ஒரு பிரிட்டிஷ்காரனா இருக்கிற மாதிரி ஒரு திருப்பங்கூடு ஒன்று இருக்குது. இது எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1799-80 இந்த ராஜ்யத்தை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட ரெண்டாம் சார்பு வச்சு கொடுத்துட்றாரு. இப்போ இந்த பக்கத்தில் எல்லாமே அவன்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் சர்வே பண்ணுறான். தன்னுடைய லேண்ட்ஸ் தன்னிட்ட என்ன இருக்குங்கிறதெல்லாம் சர்வே பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறான், எல்லாத்தையும் ஆவணப்படுத்துகிறான். அப்படி ஆவணப்படுத்த தஞ்சாவூருக்கு வரும்போது கர்னல் லாம்ப்டன் ஒருத்தன் வர்றான். நீங்கள் அவனு சந்தேகம் பண்ணுச்சுன்னு கேட்டாக்க உங்கள் வெப்சைட்டில் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், கர்னல் லாம்ப்டன் வர்றான். அவன் தஞ்சாவூருக்கு வந்து இதை சர்வே பண்ண வரும்போது இப்போ இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் கிடையாது, 1.5 டன் தேடார் லைட்டுன்னு சொல்லிட்டு அந்த சர்வே மிஷினோட இடம் வந்து 1.5 டன் இதை எடுத்துக்கிட்டு மேலே போகிறோம். ஏன்னா அங்கேருந்து அந்த சர்வே பண்ண முடியும், நல்ல உசரமான இடத்துல சர்வே பண்ணணும். அப்படி மேலே அங்கே போகும்போது அந்த 1.5 டன் அந்த இடையுள்ள அந்த தேடார் லைட்டு வந்து விழுந்துருது. விழுந்த உடனே இந்த மாதிரி இருந்தாங்க ஒரிஜினல் நாசி வந்து உடைஞ்சிருது. உடஞ்சி போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அதை 6 மாதம் வரைக்கும் இங்கே ரிப்பேர் பண்ணுறான். இந்த இதுக்குள்ளே ஒரு இடம் ஒரு கூடாரம் வச்சு 6 மாதம் வரைக்கும் இதை ரிப்பேர் பண்ணுறான். அவன் உடஞ்சி போன இடத்துல சர்ஃபோஜி திருப்பணி பண்ணும்போது அவனுடைய தலையை மட்டும் அந்த இடத்துல வச்சுருக்காரு. அது வந்து இந்த சர்வேயர் லாம்ப்டனுடைய தலையை வெளிய மற்றபடி வரணும் கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எல்லாமே பெருசு தான், விமானம் பெருசு, கோபுரங்கள் பெருசு, நந்தி பெருசு, உள்ளே இருக்கிற லிங்கமும் பெருசு. 13 அடி உயரம், மிகப்பெரிய ஆவடை வந்து ஒரே கல், அந்த நடுவில் இருக்கிற அந்த சிவலிங்க பானம்னு சொல்கிறது அதுவும் ஒரு கல். சொல்லுவாங்க நர்மதை நதிக்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பானத்தைன்னு சொல்லுவாங்க, பட் அது எவ்வளோ தூரத்துக்கு இதுன்னு கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு உயர்வான ஒரு கருங்கல்ல செய்யப்பட்டது. அது கீழே இருக்கிற பீடம் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்து ஒன்றா சேர்த்துருக்குறாங்க, ஒன்றா ஒரு சேர்க்கப்பட்ட துண்டுகள் தான். அது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிவலிங்கங்களில் இதை ஒன்று. ராஜராஜன் வச்ச பேர் ராஜராஜேஸ்வரமுடையார் தான் அவருக்கு பேர், ராஜராஜேஸ்வரமுடையார். பின்னாடி வந்து நாயக்கர் காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பெரிய உடைய நாயனார் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த பெரிய உடைய நாயனாருங்கிறத சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணுறாங்க, மராட்டியர் பீரியடில் பிரகதீஸ்வரர்னு, பிரகத்துனா பெருசுன்னு அர்த்தம், பிரகதீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் மாற்றம் பட்டிருக்குது. இது இது உள்ளுக்குள்ளே வந்து வச்சு கட்டினாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு, இல்லை கட்டிட்டு வச்சாங்க அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு. இதெல்லாம் நமக்கு முடிவு தெரியாத ஒரு பெரிய கொஸ்டின் இது. நம்ம வந்து கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வேணால் சொல்லிக்கலாமே, வெளியே வச்சுவிட்டு கட்டினாங்கிறது நம்ம வந்து நம்புகிற மாதிரி கிடையாது. அது வாட்சிலே கார் ஓட்ட கண்டுபிடிப்பேன். This video is sponsored by Vasanthanko. Ponvandu Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow.